தயாரிப்பாளர்களின் வெகுமதி, ரசிகர்களின் இதயத்து அதிபதி, எங்கள் இளைய தளபதி. 1984 விஜய் எனும் பெயர் வெற்றியில் பதிவான அன்று தொடங்கிய தனது தீராத சினிமா வேள்வியில் அண்ணாமலை வசனம் பேசி தந்தையின் முன் வெளிப்படுத்தினார். இதற்கான விடையே நாளைய தீர்மானம். அதன்பின் கிடைத்த கசப்பான விமர்சனங்கள் பூவே உனக்காக திரைப்படத்தில் தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி உடைத்தெறிந்த 1997 வரிசையாக லவ் டுடே, வாட்ஸ் மோர், நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதை போன்ற வெற்றி படங்களை தந்து நட்சத்திர அந்தஸ்தை அடைந்தார் தமிழக தாய்மார்களின் மனங்களில் நிறைந்த. தொடர்ந்து பிரியமுடன், துள்ளாத மனமும் தூண்டும் போன்ற திரைப்படங்களில் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் தோன்றும் சிறந்த நடிகர்களின் பட்டியலில் இணைந்தார். பிறகு குஷி, பிரியமானவளே, ஃப்ரெண்ட்ஸ், ஷாஜகான் போன்ற முத்திரை படங்கள் தந்து காதல் நாயகனாக பலம் வந்தது. அது முதல் ரசிகர்கள் இவரை பற்றி கொண்டதால் வெற்றிகள் இவரை தொற்றிக் கொண்டது. அனல் திரிக்கும் பொறி பறக்கும் திரைக்கதையில் சொல்லி அடித்தது இந்த கில். பிறகு அதிரும் வசனங்களுடன் அடுக்கடுக்கான சண்டை காட்சிகளால் உறுதியானது ஓப்பிரியின் வெற்றி. பிரம்மாண்ட இயக்குநருக்கு இவரை பிடித்தது அது நண்பனாய் உருவடும். அதில் விஜய் அவர்கள் யதார்த்தமாய் நடித்தது இதுவே சினிமா வர்ணனையாளர்கள். சிவாஜி எந்திரனை தொடர்ந்து 100 கோடிகளை தனதாக்கி தனக்கென தனிவாணி உருவாக்கி வெளிவந்தது இந்த துப்பாக்கி. தலைவா ஜில்லாவில் பட்டை தீட்டப்பட்டு ஊர்மையாக உருவானது கத். விஜயின் கிளாஸும் முருகதாசும் இணைந்தாலே அது மாஸ். இந்த புலி பசித்தாலும் புல்லை தின்னாது மீண்டெழும். அசாதாரண உழைப்பா உயர்திரு சிவாஜி, நம்பியார், நாகேஷ், ஆச்சி, சரோஜா தேவி, விஜயகாந்த், மோகன்லால் போன்ற பல திரையுலக ஜாம்பவான்களுடன் கைகோர்த்துள்ள 21 இயக்குநர்கள் மற்றும் 3 இசையமைப்பாளர்களை அறிமுகப்படுத்தியுள்ள 14 இசையமைப்பாளர்களிடம் 30க்கும் மேலான பாடல்களை பாடியுள்ளார். இவர் ரசிகர் மன்றமா விதைச்சது, பின்னாடி நற்பணி மன்றமா முளைச்சது, இறுதியா மக்கள் இயக்கமா மாறணுங்கிறது தான் இவர் நினைச்சது. இலங்கை தன்யின பிரச்சனைக்காக குரல் கொடுத்ததோடில்லாம் தன் ரசிகர்கள் மூலம் 100,000 தந்தி பிரதமர் அலுவலகம் சென்றடையும்படி செய்தார் மக்களுக்கு இதய தளபதி. இவருடைய கூர்மையான நேர்மையையும் சமுதாய பார்வையையும் மதித்து டாக்டர் பட்டம் அளித்து கௌரவப்படுத்தி, இதோடில்லாம் தபால் தலை வெளியீட்டு விழாவிற்கு அழைத்து கௌரவப்படுத்தி, தசாவதாரம் இசை வெளியீட்டு விழாவில் ஜாக்கி சான், அமிதாப் பச்சன் போன்ற சிறப்பு விருந்தினர்கள் பட்டியலில் இவரையும் இணைத்தது, சிஎஸ்கே பிராண்ட் அம்பாசிடராக நியமித்தது போன்ற பல நிகழ்வுகளில் இவரை கௌரவப்படுத்தியுள்ளது. பல கோடி ரசிகர் படையாளும் தமிழ் சினிமாவின் தனி அடையாளம் எங்கள் விஜய் அவர்கள். ஸ்டைலிஷான சண்டை காட்சிகள்,